போறேன். அது வேற எந்த ஊரும் இல்ல, கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற தூத்தூர் என்கிற ஒரு ஃபிஷர்மேன் வில்லேஜ் பத்தி தான் உங்க சொல்ல போறேன். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வில்லேஜஸோட அமைப்பு பிரேசில் மாதிரியே இருக்கும். ஏன்னா பிரேசில்ல ஒரு சர்ச்சு, ஒரு பீச் அண்ட் ஃபுட்பால் கிரவுண்ட் இருக்கும். அதே மாதிரி இங்கேயும் ஒரு சர்ச், பீச் அண்ட் ஃபுட்பால் கிரவுண்ட் இருக்கு. தூத்தூர் ஜோன்ல தூத்தூர், சின்னதுறை, பூத்துறை, இரவி புத்தாந்துறை, எரமந்துறை, வல்லவலை, நீரோடி, மார்த்தாண்டதுறை, இது எல்லாம் உள்ளடக்கியதுதான் தூத்தூர் ஜோன். தூத்தூர் பகுதி மக்கள் இருந்து மூணு விஷயத்தை பிரிக்கவே முடியாது. ஃபர்ஸ்ட் கடல், செகண்ட் ரிலிஜியன், தேர்ட் ஃபுட்பால். இந்த பகுதி மக்கள் சுறாமீன் பிடிக்கிறதுல இந்தியால டாப்ல இருக்காங்க. டீப் சீ ஃபிஷிங்ல இவங்க அடிச்சுக்க ஆளே இல்லை. இந்தியாவோட ஃபிஷிங் எக்ஸ்போர்ட்டிங்ல இவங்களோட பங்கு ரொம்ப முக்கியமானது. ஷார்க் ஹண்டிங்ல வேர்ல்ட்ல இந்தியா செகண்ட் பிளேஸ்ல இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் இந்த பகுதி மக்கள் தான். அது மட்டும் இல்லாம ஃபிஷிங்ல வேர்ல்ட்ல இந்தியா தேர்ட் பிளேஸ்ல இருக்கிறதுக்கான காரணம் இந்த பகுதி மக்கள் தான். ஓகே கைஸ், நம்ம இப்ப இந்த கிராமத்தோட ஃபுட்பால் ஃபெஸ்ட் பத்தி பார்க்கலாம். 1991ல் நேதாஜி லைப்ரரியும் சில சீனியர் பிளேயர்ஸும் சேர்ந்து தொடங்கப்பட்டது தான் இந்த ஃபுட்பால் ஃபெஸ்ட். இந்த டோர்னமெண்ட் எப்பவுமே ஈஸ்டர் சண்டேல தான் நடக்கும். இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாக பொதுமக்களோட சப்போர்ட்டில் தான் நடக்கும். இந்த டோர்னமெண்ட் தூத்தூர் உள்ள பயஸ் லெவல் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஃபுட்பால் கிரவுண்டில் தான் நடக்கும். இந்த டோர்னமெண்ட் எப்பவுமே 1-7 ஃபுட்பால் டோர்னமெண்ட் தான் நடத்தப்படும். இந்த டோர்னமெண்ட்டுக்கு இந்தியாவிலிருந்து பல ஸ்டேட்ஸ்லாம் டீம்ஸ் வருது. அந்த முக்கியமான டீம்ஸ் எங்கேருந்து வருதுன்னா மும்பை, பெங்களூர், கோவா, பாண்டிச்சேரி, கேரளாவிலிருந்து திருவனந்தபுரம், திருச்சூர், காலிகேட் அண்ட் மலப்புரம் ஆகிய அணிகள் இந்த போட்டியில் கலந்து கொள்வார்கள். இதுவரை நடந்த ஃபுட்பால் டோர்னமெண்ட்ல நிறைய சீஃப் கெஸ்ட் வந்திருக்காங்க. அதில் முக்கியமான சீஃப் கெஸ்ட் யாரலானா முன்னாள் டிஜிபி வால்டர் தேவாரம் ஐபிஎஸ், டாக்டர் சைலேந்திர பாபு ஐபிஎஸ், மெர்வின் அலெக்சாண்டர் ஐஓபிஎஸ், முன்னாள் இஸ்ரோ தலைவர் மாதவ நாயர். ஓகே கைஸ், இப்போ நம்ம April 4 நடந்து முடிந்த 29 ஃபுட்பால் டோர்னமெண்ட் பற்றி பார்க்கலாம். இந்த ஒன் டே ஃபுட்பால் டோர்னமெண்ட் பாருங்க, மோர் தென் 10,000 ஃபேன்ஸ் வருவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த டோர்னமெண்ட்டை லோக்கல் டிவி சேனலில் டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. அதே போல் இந்த வேர்ல்டு ஃபுல்லாக இருக்க தூத்தூர் மக்கள் இந்த மேட்சை பார்க்குறதுக்காக தூத்தூர் .com வெப்சைட்டில் மேட்சை வெப்காஸ்ட் பண்ணுவாங்க. 29 ஒன் டே ஃபுட்பால் டோர்னமெண்ட்டோட சீஃப் கெஸ்ட் யார்னா ஃபார்மர் இந்தியன் பிளேயர் அண்ட் சென்னை நேஷனல் அசிஸ்டன்ட் கோச் சவி பாஷா. இந்த போட்டியை யாரெல்லாம் தொடங்கி வச்சாங்கன்னா லைப்ரரி பிரசிடென்ட் விக்டர், செக்ரட்டரி கிறிஸ்டின், தூத்தூர் பாரிஷ் பிரைஸ் ஜான்டார், நித்ராலி போலீஸ் இன்ஸ்பெக்டர் அண்ட் ஃபார்மர் ஃபுட்பால் பிளேயர் ஹெரால்டு பிரேரா. இந்த டோர்னமெண்ட்ல 12 டீம்ஸ் கலந்து கொண்டாங்க. அந்த 12 டீம்ஸை 4 குரூப்ஸாக டிவைட் பண்ணாங்க. இந்த 4 குரூப்ஸில் எந்தெந்த டீம் இருக்குன்னு இப்போ பார்க்கலாம். குரூப் ஏ, பிச்சு ஸ்ரீவாண்டம், ஜெய்சின் புல்லுவிழா, உதய பருத்தியூர். குரூப் பி, நேதாஜி தூத்தூர் ப்ளூ, ஜெய் கிறிஸ் அடிவாரத்துறை, சென்ட் நிக்கோலாஸ் நீரோடி. குரூப் சி, எஸ்பிஎஃப்ஏ பூவார், நேதாஜி தூத்தூர் வைட், புதிய துறை. குரூப் டி, நேதாஜி தூத்தூர் எல்லோ, சப்னா கொச்சிதுரா, சென்ட் ஜேம்ஸ் வாணியகுடி. ஓகே கைஸ், 29th ஒன் டே ஃபுட்பால் டோர்னமெண்டோட மேட்சஸ் பற்றி பார்க்கலாம். குரூப் பி ரவுண்ட் 1, நேதாஜி ப்ளூ 0, நிக்கோலாஸ் நீரோடி 0. குரூப் ஏ ரவுண்ட் 1, உதய பருத்தியூர் 1, பிச்சு ஸ்ரீவாண்டம் 0. உதய பருத்தியூருக்காக பெபின் ஸ்கோர் பண்ணார். குரூப் சி ரவுண்ட் 1, புதிய துறை 1, பூவார் 0. புதிய துறைக்காக ஜாபின் ஸ்கோர் பண்ணார். குரூப் டி ரவுண்ட் 1, நேதாஜி எல்லோ 1, சுப்னா கொச்சிதுரா 0. நேதாஜி எல்லோக்காக ராஜீவன் ஸ்கோர் பண்ணார். குரூப் ஏ ரவுண்ட் 2, பிச்சு ஸ்ரீவாண்டம் 0, ஜெய்சின் புள்ளிவிழா 2. ஜெய்சின் புள்ளிவிழாக்காக அஜின் 2 கோல் அடித்தார். குரூப் பி ரவுண்ட் 2, நிக்கோலாஸ் நீரோடி 0, ஜெய் கிறிஸ் அடிமலத்துறை 1. அடிமலத்துறைக்காக ராபின்சன் ஸ்கோர் பண்ணார். குரூப் டி ரவுண்ட் 2, வாணியக்குடி 0,
சொப்னா கொச்சித்துரா 3. சொப்னா கொச்சித்துராக கிறிஸ்பின் 2 கோல் அடிச்சாரு அண்ட் ஜெஃபின் 1 கோல் அடிச்சாரு. குரூப் பி ரவுண்ட் 3, நேதாஜி ப்ளூ 0, ஜெய் கிறிஸ் அடிமலைத்துறை 0. குரூப் சி ரவுண்ட் 2, நேதாஜி ஒயிட் 0, புதிய துறை 0. குரூப் சி ரவுண்ட் 3, நேதாஜி ஒயிட் 1, எஸ்பிஎஃப்ஏ பூவார் 1. இந்த மேட்ச்ல யாரும் ஸ்கோர் பண்ணாங்கன்னா நேதாஜி ஒயிட்காக ஜாய் அண்ட் பூவார்காக மார்டின். குரூப் டி ரவுண்ட் 3, நேதாஜி எல்லோ 1, வாணியகுடி 0. நேதாஜி எல்லோக்காக ரீகன் ஸ்கோர் பண்ணாரு. இப்போ நம்ம குவார்டர் ஃபைனலுக்கு எந்தெந்த டீம்லாம் குவாலிஃபை இருக்குன்னு பார்க்கலாம். குரூப் ஏ, ஜெய்கீர் புல்லுவலை உதயபரித்தியூர். குரூப் பி, நேதாஜி ப்ளூ ஜெய் கிறிஸ் அடிமலைத்துறை. குரூப் சி, நேதாஜி ஒயிட் புதிய துறை. குரூப் டி, நேதாஜி எல்லோ சொப்னா கொச்சிதுரா. இப்போ நம்ம குவார்டர் ஃபைனல் ரிசல்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். குவார்டர் ஃபைனல் 1, நேதாஜி ப்ளூ 1, புதிய துறை 0. நேதாஜி ப்ளூக்காக ஃப்ரஜாக்சன் ஸ்கோர் பண்ணார். குவார்டர் ஃபைனல் 2, நேதாஜி ஒயிட் 0, ஜெய்கின் புள்ளி விழா 0. மேட்ச் ட்ரால முடிஞ்சுது. ஜெய்கின் புள்ளி விழா 4-2 பெனால்டி ஷூட்டரில் வின் பண்ணாங்க. குவார்டர் ஃபைனல் 3, நேதாஜி இல்லை 0, அடிமலைத்துறை 0. இந்த மேட்ச் ட்ராவில் முடிஞ்சுது. பெனால்டி ஷூட்டவுட்டில் ஜெய்கிஸ் அடிமலைத்துறை சடன் டெத்தில் வின் பண்ணாங்க. குவார்டர் ஃபைனல் 4, சொப்னா குச்சிதுரா 0, உதயபரித்தியூர் 0. மேட்ச் ட்ரா ஆச்சு. பெனால்டி ஷூட்டவுட்ஸில் உதயபரித்தியூர் 4, கொச்சிதுரா 2 முடிஞ்சுது. செமிஃபைனல் 1, நேதாஜி ப்ளூ 0, ஜெய்கின் புல்லு உலா 0. மேட்ச் ட்ரா ஆச்சு. பெனால்டி ஷூட்டில் நேதாஜி ப்ளூ 4, புல்லு உலா 3 முடிஞ்சுது. செமிஃபைனல் 2, உதயபரித்தியூர் 2, அடிமலைத்துறை 0. உதயபரித்தியூருக்காக பெபினும் சுப்ரஷும் ஸ்கோர் பண்ணாங்க. ஃபைனல்ஸ், உதயபரித்தியூர் 1, நேதாஜி ப்ளூ 0. உதயபரித்தியூருக்காக சுபாஷ் ஸ்கோர் பண்ணாரு. உதயபரித்தியூர் தான் நேதாஜி 29 ஃபுட்பால் டோர்னமெண்டோட சாம்பியன்ஸ். வின்னர்ஸ் ட்ராஃபி, ரன்னர்ஸ் ட்ராஃபி அண்ட் ஸ்பெஷல் ப்ரைஸ் சீஃப் கெஸ்ட் சவி பஷா வழங்கினார். 29 நேதாஜி ஃபுட்பால் டோர்னமெண்ட்டை லைப்ரரி மெம்பர்ஸும் ஊர் பொதுமக்களும் வெற்றிகரமாக நடத்தி முடித்தனர். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்திருக்கும் நான் நம்புகிறேன். நீங்களும் நினைப்பீங்க, ஏன் நான் இந்த ஊரோட ஃபுட்பால் டோர்னமெண்ட் பற்றி உங்களுக்கு சொன்னேன், வேற எதுவும் இல்லை, நானும் இந்த ஊர் தான். அது மட்டும் இல்லாமல் இந்த டோர்னமெண்ட்டை நான் லைவாக பார்த்தேன், அதனால இந்த வீடியோ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காமல் ஃபுட்பால் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லைன்ல ஆண்டனி.